இந்த பாங்கு வந்து நீங்கள் வந்து நீங்கள் நிற்கும்போதும் சரி, இதுலையாவது இப்படி சாஞ்சிருக்கும் போதும் சரி, இப்படி பார்வையெடுத்து இருக்கும் போதும் சரி, படுத்துட்டு இருக்கும் போதும் சரி, எல்லா நிலைகள் உடலாக நான் என்னுடைய குரூப்பில் உள்ள மனம் வந்து இந்த உடலை லேம்ப் போஸ்ட்டு போல் உபயோகித்து உள்ள ப்ராசஸிங்லாம் திங்கிங்லாம் ஆரம்பிச்சதுன்னா அது பூராத்துலேயும் இப்படி இருக்கணும். பெரிய வாய்ப்பு இந்த கூடு கிடைச்சது. வாய்ப்பு எங்கே அகாமடேஷன் கிடைச்சது? இந்த உயிர் உயிரை வச்சுக்கிட்டு இது வந்திருக்கிறது. இந்த உடல்ற கூடு நம்மளுக்கு இதை பண்ணுறதுக்கு ஒன்றுத்துக்கு தான் இங்கே அவகாசம். தப்பு ரைட்டு, நான் பண்ணது சரியா இல்லையா அப்படின்னதெல்லாம் வந்து எனக்கு ஒப்படைச்சிருக்கோம். புரியுதுங்களா? எங்கே இருந்தாலும் பைத்தியகார்த்தனமாக கூட இருக்கட்டும், ஏன்னா இது வேர்ல்ட்லி நாலெட்ஜ் கிடையாது, சுட்டறிவு நாலெட்ஜில் இதை எடை போட முடியாது. நம்ம என்ன பண்ணுறோம்? ஆகாசத்தில் கூடு போடுறோம். பட்டு துணியை கூட வந்து கூரிய ஆயுதத்தினால கிழிக்க முடியாது. பிளேடு மெலீஸ் பிளேடுனால இப்படி போட்டால் பட்டு வீசி இப்படி ரெண்டாக பிரிச்சிடும். பேப்பரை விட மென்மையாக இருக்கும். அதை விட ஆகாசம் எப்படி நீங்கள் நினச்சி பாருங்க. ஆனால் சயின்டிஸ்ட்லாம் சொல்லுவாங்க, நீ இப்படி இப்படின்னா எவ்வளோ பார்ட்டிகிள்ஸு அஜிடேட் ஆகுது தெரியுமா அப்படின்வாங்க. கரெக்டுங்க, விசைகள்லாம் டிஸ்டர்ப் ஆகுது அப்படின்வாங்க. இதை விட மெய்ஞானம் இன்னும் பவர்ஃபுல். இதை விட மெய்ஞானம் வந்து இன்னும் சூட்சமம். அதனால தான் நான் என்ன சொன்னேன், ஆகாசத்தில் கூடு போடுற மாதிரி உள்ளே வந்து இடமற்ற இடம், அது ஒரு இடம் கிடையாது. உங்களுடைய எண்ணம் முதிக்கும் இடம் வந்து ஒரு இடமே இல்லை, ஸ்பேஸ் கிடையாது. மன ஆகாசம்னு சொல்லுவாங்க, மன ஆகாசம் இல்லை, பகவான் சொல்கிற மாதிரி அச்சலத்தன்மை. ஞானிகள் கிட்ட தான் நம்ம போகணும். மன ஆகாசம் அறிவாகாசம்னு சொல்லுவாங்க. சரி, நீங்கள் வாழ்க்கைக்கு இதை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். நின்றிட சென்றிட நினைவிடல் இன்றே அப்படின்னு பகவான் பாடியிருக்கார் நூறு பாட்டு. அதே இதுலையே நின்றாலும் சரி படுத்தாலும் சரி, உன்னை எப்படி நீ எப்படி ஹவு கேன் ஐ எஸ்கேப் யூ, ஹவு கேன் திஸ் எஸ்கேப் யூ, திஸ் இஸ் இன் தட், இது அதற்குள்ளேயே இருக்கிறது. இதை வந்து ஓயாமல் வந்து ஒரு எண்ணம் வந்து பேசி பேசி விளக்கிறதுக்கு பார்க்குது. ஒரு உணர்ச்சி மயமாக உடம்பை பிடிச்சிக்கிட்டு அந்த எண்ணத்தை உற்பத்தி பண்ணி உள்ள சோழ விட்டு ஒரே ஜட்ஜ்மெண்ட்டாக பண்ணுது. அதை அளக்குது. எதை? மூலப்பொருளை, உதியாத பொருளை, அலுப்பு, அந்த இதெல்லாம் முடியணும். சகஜமாக புத்தி வந்து நான் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை, நான் நினைக்கிறதுக்கு, நான் முடிவெடுக்கிறதுக்கு, நான் உணர்ச்சி வசப்படுறதுக்கு, அது இதுன்னு எதையுமே நான் உள்பார்வையோ புத்தி பார்வையோ மனப்பார்வையோ எண்ணங்களையோ உபயோகிக்கவே கூடாது. இப்படியாக ஒரு பொருள் இருக்கிறது அப்படின்னா நீங்கள் எவ்வளோ டெண்டராக போகணும், வாழ்க்கை முறை எவ்வளோ, லைஃப் ஸ்டைல் எப்படி உள்ளுக்குள்ளே எப்படி இருக்கணும். ஆனால் நம்ம வந்து ஒரு குடும்பத்தாலும் சமூகத்தாலும் சூழப்பட்டு இருக்கின்றோம். அங்கே கரெக்டாக ரெஸ்பாண்ட் பண்ணிடணும். ஏன்னா அவங்க பல குணக்கலவைகளை வெளிப்படுத்திக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு நம்ம விளக்க முடியாது, வாழ்ந்து காமிச்சிடலாம். அப்படி நம்மளுக்கு வாழ்ந்து காண்பித்தவர்கள் தான் அவதார புருஷர்கள். ஒவ்வொரு அடியாரும் அவதார புருஷர். பரம்பொருள் என்ன பண்ணுது? தன்னுடைய எமிசரி மாதிரி அனுப்புது முதல்ல, தன்னுடைய அம்சத்தை முதல்ல அனுப்புது. அப்புறம் அவருக்கு அவர் வந்து ஆட்மேன் அவுட்டாக இருக்கார் சொசைட்டியில், குடும்பத்தில், உள்ளுக்குள்ளே ஏதோ காதல் போதையில் சொக்கினவர் போல கிடக்கார் அவர். அப்படி இருக்கிறவருக்கு அவருக்கு மாத்திரம் எப்படி அது சாத்தியமாகுதுன்றத வந்து அந்த சத்பாங்கில் இருக்கிற மற்றவங்களுக்கெல்லாம் ஒரு தூண்டுதலாக அவர் அமைகிறார். அவருடைய வாழ்க்கை ஒரு பகவான் வந்தார்னா ஒரு ஸ்வீப் பிரபஞ்சத்துக்கு, பல ஆயிரம் வருடங்கள் தாக்க போகுது அது. இனிமே ஃபுல் சயின்ஸே இவரை தான் பேஸ் பண்ணியிருக்கப்போ, விஞ்ஞானிகள்லாம் இங்கே தான் வந்தாகணும். ஏன்னா மெய்ஞானத்தினுடைய முழுமையான சயின்ஸ் வந்து எடுத்து கொடுக்கப்பட்டிருக்கு. மெய்ஞானத்தை விஞ்ஞானமாக்கினவர் அவர்.
எல்லா கிரியைகளையும் எல்லா சடங்குகளையும் உயிர் வாழ்தலையுமே, உயிர் வாழ்தலே ஒரு கிரியைன்றார். தேவையில்லை, உடம்பு தேவையில்லையே. ஆழ்ந்த உறக்கம் ப்ரூவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கனவு இந்த உடம்பே தேவையில்லைன்னு ப்ரூவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கனவு இந்த உலகமே தேவையில்லைன்னு ப்ரூவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். உன்னுடைய நனவு இப்போ பெரிய நிச்சயம் சத்தியமாது. நீ புத்தியினால ஐயோ எனக்கு இது வேணும், இது இருந்தால் தான் நான் வாழ்வேன் அப்படின்னு அடம்பிடிக்கிறதுலாம் எந்த வகையில் சத்தியம்? ஸோ இதுவும் கனவு. இப்போ நடந்துட்டுருக்கிற ஒரு எண்ண ஓட்டமும் உணர்ச்சி ஓட்டமும் அதன் பின்னால் அலையும் நான்பாவும் மொத்தமும் கனவுக்கு ஆட்பட்ட அஞ்ஞான கூட்டம். அதை தான் உள்ளங்கை நெல்லிக்கண்ணி போல தெரியணும்னா வாழ்க்கையினுடைய லைஃப் ஸ்டைலையே மாற்றி வாழ்ந்து காண்பித்து நமக்கெல்லாம் பறைசாற்றிருக்கிற பகவான்.